ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா அது எல்லா படத்துக்கும் அந்த ஃபீலிங் வராது, சில படத்துக்கு மட்டும் அந்த ஃபீலிங் வரும். அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்தை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு தோணும். இந்த ட்ரெய்லர் பார்த்தோடனே இந்த ட்ரெய்லரே என்னோட தடவை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ், பர்ஃபார்மன்சஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஆவல் எனக்கு இருக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி அடைவுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிலா நாயகன் ஜீவி சாருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பேசாமல் இருப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தபடியாக ஜெயமரவி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், கேமராமேன் சுகுமார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், ஈவன் அமலாப்பள்ளி மேடத்துக்கு ரெண்டு வாழ்த்துக்கள். எங்கள் படத்தில் நடத்துக்கு அத்தனை பேருக்கும், அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா படத்துலையுமே ஹீரோ கூடயே கொஞ்சம் மாமியா மச்சான்னு நடத்திக்கிட்டே இருப்பேன். இதில் எங்கள் அண்ணன் வந்து அமலாப்பள்ளி மேடம் கூட ஃப்ரெண்டாக நடிக்க வச்சுட்டாரு. மாமியா மச்சான், ஹாய் மச்சி, ஹாய் சொல்லுடா, எங்கள் வாடி, இப்படி ஒரு ஜாலியாக நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டைலு கூட. இதே மாதிரி எல்லா படத்துலையும் ஹீரோயின் கூட நடிக்க விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்சு கிடைக்கும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி அதான் ஃபோன் பண்ணுறப்ப, சூரிய எங்கே இருக்க, இந்த எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், சும்மா ஃப்ரெண்டோட அப்படியே ஜாலியாக வெளியில் வந்திருக்கேன், குலசாமி கும்பிட்டு வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணுறப்ப எங்கே இருக்குன்னு கேட்டாலும், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு அத்தனை இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் கனி அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த எங்கள் சுஷியனை என்னை வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லா இயக்கமும் என் வாய்ப்பு கொடுத்து 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 இன்றைக்கி இத்தனை இயக்குநர்களை தெயிலு பார்க்குறக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது எங்கள் அண்ணன் சசியண்ணன், பாண்டியராஜண்ண, பிரபாகர் அண்ணன், கனியண்ண இப்படின்னு எல்லா இயக்குநர்கள் வரைக்கும் ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த மேடையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் மாரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோடய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. கிருஷ்ணா, ஒரு படம் வரும்போது, அது ஒரு பெரிய ஹீரோட படம் வரும்போது, அந்த ஹீரோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வேற ஒரு டைமென்ஷன் காமிச்சிருக்காரா? கண்டிப்பாக இப்போ சமுத்திரக்கணி இயக்கும் போது அதில் கதை திரைக்கதை நல்லா இருக்கும். பட் அதில் அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஒரு இன்புட் நமக்கு தெரியும். ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை படம் பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது ரவி கலக்கியிருக்கீங்க, நீங்கள் வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணும், என்னோட சுசியோட வெற்றியோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு மஞ்சு சார் சொன்ன மாதிரி ஒரு தர்மேந்திரா அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ, திஸ் வில் பிரிங் ஆல் லாரல்ஸ் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கும்கி படத்துக்கு அப்புறம் எனக்கு சுகுமாருடைய ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது. அந்த படத்தில் அவர் கலக்கியிருந்தார். ஸோ சுகுமார் வெற்றி சொன்ன மாதிரி நானும் அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. சில பேருக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி என்னுடைய லிஸ்ட்டில் மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட லிஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்கிறது வந்து சமுத்திரக்கணி. நானும் அவரும் ஆக்சுவலாக நிறைய மீட் பண்ணலாம் மாட்டோம், மீட் பண்ணுவோம், ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம். அவர் பண்ணுவார், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் ஃபோன் பண்ணுவார், பிரதர் இப்படி பண்ணலாம், நான் எப்படி சொல்லணும், எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த லைன் கட் ஆனதுக்கப்புறம், பாய் சொல்லி லைன் கட் பண்ணதுக்கப்புறமோ இல்லை அவர் வந்து மீட் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கப்புறமோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். என் கூட இருக்கவங்களுக்கு இது தெரியும், நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஒரு டீப்பான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண ஒருத்தர் சமுத்திரக்கணி. அவருடைய படங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும், அவர் நிறைய வெற்றி கொடிகள் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அவருடைய படங்கள் வெற்றி அடையும், ஆனாலும் அவர் வந்து அந்த கொடிகள் கட்ட மாட்டார், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதும் எனக்கு தெரியும். கணிசர், உங்களுக்கு ஆல் த பெஸ்ட், அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நிமிர்ந்திரன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில நேரங்கள் மட்டும்தான் நல்ல மனிதர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் போட முடியும். கண்டிப்பாக சந்திரிக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு ரெண்டு வருஷமாக கடினமாக உழைச்சிருக்காருன்னு தெரியுது. அது ரெண்டு லாங்குவேஜ். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் தீபாவளி படத்தில் நான் ஸ்னேட்ரா ஜெயவினி சார் படத்தில் நடிச்சிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ரோட்டில் போனால் கூட காரில் போயிட்டுருக்கும்போது சுஷியன் கூப்பிடுவார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு நடிகர் வந்து ரஷ்னேட்டு ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கும்போது கூட மோகன் சார் வந்து கார் நிப்பாட்டி அவர் ஆஃபீஸில் இறங்கிட்டு நான் எங்கே போகணுமோ அங்கே போய் இறக்கி விடுன்னு டிரைவர் அனுப்பிச்சார். சிலருக்கு மட்டும்தான் அந்த நல்ல மனசு இருக்கும்.
கண்டிப்பாக வந்து ரவி சாருக்கும் மோகன் சாருக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், கடினமான மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்க சமுத்திரியனுக்காகவும் இந்த படம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். ஜி வி பிரகாஷ் சமீபமாக வந்து கலெக்டருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர், கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் தியேட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தியேட்டரில் பார்க்கும்போதே இவ்வளோ கூட்டம் கீழெலாம் உட்காந்துக்களை கூட்டம் இருக்கும்போதே இந்த படம் எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருக்குது. உண்மையில் உள்ளே வந்து பார்த்தா இடம் கிடைக்கல, ஒரு இடத்துல உட்கார போனால் ஐயோ ஆளுவது ஆளுவதுன்னு துண்டு போடாத குறையாக ஒருத்தர் எழுப்பி விட்டார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் அண்ணன் போடான் சூரிய சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் போட நிற்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு தேடி பிடிச்சி பார்த்தா ரிங்கும் இடம் உட்காந்துருக்கிற இடம் அப்படியே இருந்துச்சு. அங்கே வந்து உட்காந்தாச்சு. நான் சூரிய தேடிக்கிட்டே இருக்காப்புல, ஃபோனே இல்லை ஆனால் ஃபோன் பேசுகிற மாதிரியே இடம் தேடிக்கிட்டே இருக்காப்புல. திருப்பி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா இடம் கிடச்சிச்சுன்னு அவங்க அவ்வளோ இடம் கிடைக்காத டென்ஷனில் இருந்தால் சூரிய சும்மா இல்லாமல் ரம்யாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சானே அப்படிங்கிறாப்புல இவ்வளவு டென்ஷனில் இருக்கா அவனா, இல்லை நான் ஏதோ பேப்பரில் படித்த மாதிரி இருக்கு உண்மையே அப்படிங்கிறாப்புல. அதனால் ரம்யா சொல்லிவிடுங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத. இது வந்து வாழ்த்துக்கள் நூறாவங்களை சந்திக்கிறன்ட்டு போயிடுற சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இது எங்கள் அண்ணன் படம் அப்படி போயிட முடியாது. உண்மையில் சமுத்திரகன் வந்து ஒரு அண்ணன் மாதிரி, கிட்டத்தட்ட பசங்க ஸ்கிரிப்டாக நானும் நாடோடிகள் ஸ்கிரிப்டாக வரும். அவர் ஒரு கம்பெனியில் ஏறிட்டு இறங்குவார், நான் அந்த கம்பெனியில் ஏறிக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா நான் அந்த கம்பெனியில் இறங்கிட்டு இருப்பேன் இவர் ஏறிக்கிட்டு இருப்பார், ரெண்டு பேரும் அப்படியே தான் சந்திச்சுக்கிட்டு வந்து சந்திச்சுட்டே இருப்போம். அப்போ தான் எங்களுக்கு பெரிய அறிமுகம், அதுக்கு முன்னால் அறிமுகமே கிடையாது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு கண்ணில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடுறது யாருன்னா அது சசிகுமார் சார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது அது சசிகுமார் சார்ங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சது. நாடோடிகளும் பசங்களும் அவர் மூலமாக வரணும் அப்படின்றிருந்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியான ஒரு இது, கௌதம் சார் சொன்னது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் வர்றது எங்கள் அண்ணனாக தான் இருப்பார். என்ன பிரச்சனை, எது பண்ணலாம், அப்படி சரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து முன்னிலை நிற்கிறத வந்து கண்டிப்பாக அது அண்ணனுக்கு நிற்கிறது தான். அதே மாதிரி அண்ணனுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் அடித்தோம் அப்படின்னா, தம்பி கர்நாடகாவில் இருக்கேன்டா அப்படின்பாரு, அடுத்து தம்பி ஆந்திராவில் இருக்கேன்டா அப்படின்பாரு, தம்பி கேரளாவில் ஒரு மலையாள படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்பாரு. நமக்கு இங்கே தமிழில் ஓடுறதே பெரியதுவாக இருக்குது, அவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுவார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா. தம்பி இந்த இன்னும் குஜராத் ஓரியாலாம் போயிட்டு வரணும்டா அப்படின்பாரு. ஏய் ஏப்பா, உண்மையில் ரெண்டு ஹீரோ இது சாரி ரெண்டு ரோல் இந்த படத்தில், ரெண்டுக்குமே வெரைட்டி காமிச்சிருந்தார். கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளர் சார் கருந்து டிஸ்ட்ரிபியூட் தியேட்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு அதில் இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். திரு கே சீனிவாஸ் சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நான் அவருடைய கம்பெனியில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மிகச்சிறந்த சினிமா கலைஞன் போன்றவர் அவர். அதே போல் சமுத்திரகனி வந்து இயக்குநர் சங்கத்தில் துணைத்தலைவராக இருந்தபோது நான் இன்னும் நெருங்கி அவரோட பழகியிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு மனிதர், திறமையானவர். அப்புறம் ஜெயம் ரவி வந்து என் கூட பத்து நடிச்சிருக்காரு. அது நடிச்சிருக்காருன்னா ஒரு சாதாரணமாக அவர் நடிகர் வந்து நடித்தான்றது, அது வந்து சில ஷார்ட்லாம் வந்து கர்ண தப்புனா மரணம் இந்த அளவுக்கு உயிரை பணையை வச்சு சில ஷார்ட்லாம் இருக்கும். அது இப்போ பார்த்தா கூட அது ஆச்சரியமாக இருக்கும். அவர் பெரிய தைரியம் வேணும். எத்தனையோ அடி எவ்வளோ ரத்த காயங்கள்லாம் பட்டிருக்கிறவருக்கு அதையும் நான் செய்தி ஆகினதில்லை, அவரும் செய்தி ஆகினதில்லை. அவரோட கடுமையான உழைப்பாளி. இப்போ இந்த கூட்டணி வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கு நிமிர்ந்து நில். ஜெயம் ரவியுடைய சடன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரகாசமாக எனக்கு தெரியுது. நிமிர்ந்து நில் படமும் அதன் பிறகு பூலோகம், சொன்ன மாதிரி பூலோகம் இப்படி ஒரு மேசிவான ஒரு ஹீரோவாக அவர் உயர்ந்தேறுவார். நம்பிக்கையோடு வாழ்த்துக்கிறேன், நன்றி, வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் பணிவான ராஜன் சார் வந்து தயாரிப்பாளர் ராஜன் அவர்கிட்ட ரொம்ப இனிமேல் அன்போடு பக்கத்தில் உட்காந்து என்னை பற்றி விசாரிச்சிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேற்று என்ன அலுவலகத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்திருந்தார், வந்திருந்த பொழுது அடுத்து படம் பண்ணலான்னு பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்கிட்ட கேட்டார், உங்கள்கிட்ட என்ன கதை இருக்குது சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், முதல்ல என் கதையை கேட்குறக்கிட்ட உங்கள் கதையை சொல்லுங்கள், போன படத்தில் என்னென்ன பாக்கி இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் மிச்சம் வச்சுருக்கீங்க, என்ன குழப்பமெல்லாம் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். அப்படி தயாரிப்பாளர் விரவி இருக்க காலகட்டங்களில் மிக தரமான தயாரிப்பாளர்களாக நிறைந்திருக்கும் இந்த மேடை மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, தயாரிப்பாளராய் மாறிய இயக்குநர்களும் நிறைந்திருக்கும் மேடை என்பது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை போல ஒன்று ரெண்டு பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே தயாரிப்பாளர்கள் தான் அந்த மேடையில். என்ன மிக மகிழ்ச்சியானது இந்த அரங்கத்தில்னா, ஒரு சொல் உண்டு, மதுவிலும் புத்தகங்களிலும் நட்பிலும் பழையதே சிறந்தது. மதுவிலும் நட்பிலும் புத்தகத்திலும் பழையதே சிறந்தது.
அதனால எனக்கு சென்னைக்கு வந்து இந்த பத்தாண்டு காலத்துல நட்பு ரொம்ப குறைச்சு, எல்லாருடைய பழக்க இருக்கிற ஒழிய நட்பு ரொம்ப குறைச்சு, எனக்கு பள்ளிக்கூடத்து நட்பு தான் இன்னும் தொடருது. அப்படி சென்னையில வந்து நான் பெற்ற நட்புல ரொம்ப விரல் விட்டு என்ன கூடிய நபர்கள் அவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கும் மேடைங்கிறதுனால எனக்கு மேலும் மகிழ்ச்சி அளிக்குது. அதில் தலையாய ஆள் வந்து சமுத்திரக்கணி. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து போடா வாடான்னு பேசிக்கிற ஆள் வந்து ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது, அது சமுத்திரக்கணி ஒருத்தன் தான். அவனோட எனக்கான மகிழ்ச்சி என்னன்னா, நான் அவனுக்கு தொலைபேசியில் கூப்பிடுவேன், கூப்பிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு நான் கேட்பேன். கேட்ட உடனே அதுக்கு பதில் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, வரவாடா அப்படிமா. எங்கடா இருக்கேன்னு நான் கேட்டவன் வரவாடாமா, நான் அதை நினச்சி தான் சொல்லியிருப்பேன் அவனை வர சொல்லுவோம்னு. சில என் அலுவலகம் ரொம்ப பக்கத்தில், சில நாட்கள் அவனை பார்க்க போகலாம்னு நினச்சி தொலைபேசியில் கூப்பிடுவேன், நான் கேட்பேன் எங்கடா இருக்கேன்னு. இப்போ வந்துருமாவன் இந்த வரவாடா வந்துருங்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் நட்பின் ஆகச்சிறந்த இடம் நினைக்கிறேன். காதலி போல தன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை அவன் பதிலுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாள். அப்படி ஒரு ஆளில் வந்து நான் வந்து சமுத்திரக்கணியை நடத்தி வந்திருக்கேன். இன்றைய இசை வெளியீட்டு விழா முதல்ல எல்லாரும் ஜோராக ஒரு சமுத்திரக்கணி கை தட்டிருங்க. எதுக்காகன்னா, தமிழ்நாட்டுக்கு கோபிநாத்தை கோட்டு இல்லாம காமிச்சதுக்காக இந்த கைதட்டு. என்ன, நேத்து இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு தொடர்பான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படம் தொடக்கத்துல இருந்து தெரியும். படம் தொடங்கிய நாள் முதல் முதல் முதல்ல கதை சொல்ல போன நாள்ல இருந்து திரு ஜெயமரவி அவர்களிடம் கதை சொல்ல போன நாள்ல இருந்து தெரியும். ஜெயமரவி அவர்கள்ட்ட கதை சொல்லிவிட்டு வந்து சமுத்திரக்கணி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, டேய் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மோகன் சார் ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, அது செய்யலாம் நினைச்சா ராஜா ஒண்ணு சொல்றாரு, ராஜா சொல்றத கேட்கலாமா மோகன் சார் சொல்றத கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ரவி ஒரு கரெக்ஷன் சொல்றாப்ல, இது ரொம்ப கஷ்டம்டா, அந்த வண்டி கிளம்பாது போல இருக்கு. நான் அவ ரொம்ப நேர்த்தியானவள், ரொம்ப கவனமா கையாளக்கூடியவன், என்ன மாதிரி அவசரப்பட்டு செதறடிக்கிறவன் இல்ல. அவன் எவ்வளவு கவனமானவன் உதாரணம் சொல்றேன், நேற்று இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா நடத்துவதற்கு யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு பிரிக்கிறோம், நீ இதை பாரு நீ இதை பாரு நீ இதை சொல்லிடு நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிரு நீ இவங்களை ஞாபகப்படுத்திருக்கும் போது என்னை வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான், நமோ நாராயண் நீ இந்த வேலையை பார்த்துரு, ஜாக்கி நீ இந்த வேலையை பார்த்துரு, ஜீவன் நீ இந்த வேலையை பார்த்துரு. எனக்கு அவன் கொடுத்த வேலை வந்து பஞ்சர்நாசர் சாரை போய் கூட்டு வந்துரு வீட்டிலேருந்து, அவருக்கு வயசானவர் நீ போய் கூட்டு வந்துருண்ணா, நீ என்னடா செய்வேன், நான் அமலாப்பாலை கூட்டு வந்துடுறேண்ணா. அந்தளவுக்கு கவனமாக இருக்கிறேன் யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணுங்கிறதுல. எனக்கு வந்து திரு பஞ்சர்நாசலம் அவர்களை கூட்டி கொண்டு வந்ததில் மிக மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினா, பஞ்சு அருணாசலம் அவர்கள் வந்து யாருன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு வரி உண்டு, ஒரு பெண் மிக அழகாக இருந்தாள், தான் அழகாக இருப்பதை அவள் அறியாமல் இருந்தாள், அதனால் அவள் மேலும் அழகாக இருந்தாள்னு. ஒரு அழகுன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியக்கூடாது நம்ம அழகாக இருக்கும்னு, அதுதான் அழகு. அதை போல தமிழ் சினிமாவில் தான் செய்த சாதனைகளை எல்லாம் சாதனைகளே அல்லன்னு உணராமல் இருக்க ஒரு ஆத்மா பஞ்சு அருணாசலம் அவர்கள். அவர் செஞ்சிருக்க காரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இருந்துச்சு. சமுத்திரன் சொன்ன வேலை சரி, நான் போய் அவரை கூட்டு வந்தேன். அதை எதுக்கு வரேன்னா, இந்த மாதிரி இருந்தால் ஆளுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்கடான்னு சொன்னோன்னு நான் சொன்னேன் சமுத்திரக்கணிட்ட, டே இது ஒரே வழி தான் இருக்குது, மூணு பேரையும் ஒன்றா உட்கார வை, ஜெயம் ரவி மோகன் சார் ராஜா மூணு பேரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு மாற்றி மாற்றி சொல்ல மாட்டாங்களடான்னு. அவன் சொன்னால் அந்த கதை ஓகே பண்ணோட கஷ்டம்டா, மூணு பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறது, நீ இந்த படத்தை நடக்க விட மாட்டே போல இருக்கு அப்படின்னா. அப்புறம் ரவி வந்து ஒரு இடத்துல வந்து கட்டத்தில், ரவி ஜெயம் ரவி மோகன் சார் திரு ராஜா மூணு பேருமே தன் படத்தின் நலனுக்காக சொல்கிறார்கள். இவனுக்கு புரிந்த கணத்தில் சமுத்திரக்கணி வந்து தன் தம்பியின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், ராஜாவுக்கும் தன் மகனின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், மோகன் சாருக்கும் புரிஞ்ச இடத்துல தான் இந்த படம் பழிச்சுன்னு ஆரம்பிச்சுருந்தோம். ஆரம்பித்த பிறகு இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக வேற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம், வேறு வேறு யார் யாருன்னு. அப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப பெரிய இடம் விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தயங்க, நான் ரொம்ப சமுத்திரக்கணி நான் சொன்னேன், இங்கே வா ஏரோப்ளைன் வாங்கியாச்சு, அப்புறம் அதுக்கு ஒயிட் பெட்ரோல் வாங்குறதுக்கு யோசிக்காத, மண்ணெண்ணெய் எல்லாம் ஓடாது ஏரோப்ளைன், ஜெயம் ரவி வந்தாச்சு படம் பெருசாகிடும் மறுபடி கூப்பிட்டுனா அடுத்து கதாநாயகியாருன்னு பேச்சு வந்து அமலாப்பல் நடந்த பொழுது, அமலாப்பல் வந்து இந்த சம்பளம்டா. அப்போ ரெண்டு படத்துக்கும் சமுத்திரக்கனுடைய சிறப்பு என்னென்னா, எப்பொழுதும் தயாரிப்பாளர் என்ன கேள்வி எழுப்புவாரோ அதையெல்லாம் அவன் ஒரு முறை மனசுக்குள்ள எழுப்பிக்குவான். இது வந்து இப்படி சம்பளம் இருக்கிறாங்க, ரெண்டு படத்துக்கு ஒரே கீரையமாக இருக்கட்டும் ரெண்டு லாங்குவேஜுக்கும் அப்படின்னு நினச்சி, அதனால தான் சூரிய அவர்கள் வந்து அமலாப்பாலுக்கு இரட்டை வாழ்த்துகள் சொன்னார், அவங்க ஒருத்தர் தான் ரெண்டு படத்தில் இருந்ததுனால. இப்படியாக இந்த படம் பெருசாக பேக்கேஜ் ஆகி சமுத்திரக்கணி தயங்கிய பொழுதெல்லாம் என்னை போன்றவர் சேர்ந்து, இல்லை இல்லை நீ என்ன பட்ஜெட் சொல்லியிருக்கோ அந்த பட்ஜெட்டை செலவழிச்சிரு, அதில் சிக்கனமெல்லாம் பண்ணாத, அதில் சிக்கனமெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால சீனிவாசன் சாரும் நீங்களும் திட்டணும்னு நினச்சிங்கன்னா எங்களை திட்டுங்க, சமுத்திரக்கணியை திட்டாதீங்க, இந்த படத்தை பட்ஜெட் வரையும் கொண்டு வந்து தொட வச்சது நாங்கள். இந்த படம் நான் அங்கங்கே பார்த்துருக்கேன், இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு எனக்கு தோணுது. திரு சரத்குமார் ஆகட்டும், திரு கோபி ஆகட்டும், தயாரிப்பாளர் ஞானவேல் ஆகட்டும், அவர்கள் எல்லோரும் வந்திருப்பது, இதுக்கெல்லாம் மேலே இந்த படம் என்ன சிறப்பு, இந்த படம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், சினிமாவில் நல்லது சொல்வதற்கான ஆட்கள் அருகிக்கொண்டே வருகிறார்கள்.
இன்னைக்கு எது வெற்றி பெறுகிறதோ எது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறோமோ அதை சொல்லும் காலகட்டங்களில் இல்லை நான் இதைத்தான் சொல்லுவேன் அடம் பிடிச்ச ஒரு தினக்கான்ல அதற்காகவாவது இவன் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் நான் நினைக்கிறேன்.